வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு டேஸ்டியான ஒரு முட்டை குருமா உடச்சி ஊற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸ் ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு முந்திரி ஒரு நட்சத்திர சோம்பு அஞ்சு பாதாம் ஒரு பட்டை நாலு லவங்கம் அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா ஃபையன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பிரிஞ்சி அலை சேர்த்துட்டு அது பொறிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு சேர்த்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி தான் வதங்கட்டும் இப்போ வதங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு பச்சை வாசனை போட்டோம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு முருங்காய் தூள் முருங்காய் பொடி எப்பவும் வீட்டில் பண்ணி வச்சுருப்போம் அது நீங்கள் விற் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுருங்க பச்சை வாசனை போட்டோம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு எல்லாம் அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலக்கிட்டு இப்போ நான் மேல்முடி தேங்காய் பெரிய மு சைஸ் முடி தேங்காவை வந்து நல்லா அரைச்சி அதோட பால் மட்டும் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த திப்பியும் சேர்த்துக்கோங்க மற்றபடி ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கூட நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த பால் மட்டும் போதும் தேங்காவை போ ரொம்ப திப்பியோட சேர்த்துனா ரொம்ப திப்பி திப்பி ஆகிடும் அதனால் வடிகட்டி பால் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை போகணும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் மூணு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கரெக்டாக கல் கம்மியாகவே இருக்கட்டும் இப்போது நான் ஒரு எட்டு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை அப்புறமா நம்ம கலக்கி விடக்கூடாது அப்படியே லைட்டாக தட்டு போட்டு மூடி வச்சிடணும் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி கூட உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பசங்க வந்து பத்து இட்லி கூட கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க நான் சுட சுட இட்லி கூட பரிமாறுறேன் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ